சேர்த்து வெச்சா மல்டிப்ளெக்ஸ்ல படம் பார்க்கற எல்லாரோட மைண்டும் பிளாக் ஆகி போய்டும். ஐஸ்வர்யா ராய் வந்து அபிஷேக் பச்சனை வெச்சு ஆக்சன் படம் ஒன்னு எடுக்க சொன்னாங்க. நான் ஏன் எடுக்கல? என்னோட திங்கிங் ஹாலிவுட் ரேஞ்சடா. அந்த ரேஞ்சில இருக்க என்ன யாராவது பார்க்க வரதுக்கு முன்னாடி என்னோட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிட்டு நான் ஃப்ரீயா இருக்கனா இல்லையானு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் பார்க்க வரணும். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஃபுல் ஃபிலிம் டைரக்டர்டா, கிரியேட்டிவ் பர்சன்டா, செலிபிரிட்டிடா, லிவிங் லெஜெண்டடா. யார் இந்த சில்லி ஃபெலோ? பேபுடி. ஆ, இது ஹாட் சில்லி. தீஞ்ச கறி கட்ட மாதிரி நீ சேத்துல புரண்ட பண்ணி மாதிரி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? I am a Hollywood director. நான் Hollywood Bob G. ஜூனியர் ஆர்டிஸ்டா? ஏ ரேஞ்ச் என்னன்னு தெரியாம தம்பி பாஞ்சிட்டாரு. கொஞ்சம் தெளிய வைடா. இத பின்னி பெடல் எடுத்துறேன் சார். ஆக்சன் சார். எங்க டைரக்டர் சார் நடிகைகளுக்கு எடுபடி வேலை செஞ்சு டீக்கடையில பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து கதைய திருடி அத போய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அந்த கதை ஓகே ஆகணும்ங்கிறதுக்காக ப்ரொடியூசர் இவர்கிட்ட செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லி இவரும் அதை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நான் படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஹீரோ கிட்ட கதையை சொல்ல சொல்லிருக்காரு. அந்த ஹீரோ நான் இந்த படத்துல நடிக்கணும்னா நீ நான் சொல்ற ஹீரோயின தான் படத்துல போடணும். முதல்ல ஹீரோயின் கிட்ட கதைய சொல்லி கதைய ஓகே பண்ணு சொல்லி அங்க இருந்து அனுப்பிட்டாரு. அந்த ஹீரோயின் கதைய கேக்கணும்னா தன் வீட்டு கக்கூஸ்ல இருந்து கார் வரைக்கும் கிளீன் பண்ணணும் சொல்லிருக்காங்க. இவரும் சலிக்காம செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கதை பிடிக்கலன்னு அவங்க அனுப்பிட்டாங்க. இதுதான் எங்க டைரக்டரோட ஹிஸ்டரி சார். அப்படின்னா பிச்சை எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஏன்பா டைரக்டர் கீழே நிக்கதே கார் 4905 அது யாருதுப்பா? ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் ஹாலிவுட் டைரக்டரா இருந்தேன். ஒரே டயலாக்ல என்ன பார்க்கிங் பாயா மாத்திட்டீங்க. அதுக்கெல்லாம் நீ இவ்ளோ ஃபீல் பண்ணாத. அந்த காருக்கு எனக்கு நடந்த இன்சிடென்ட் உனக்கு தெரிஞ்சா நீ அதுல இன்ஸ்பயர் ஆகி கதை எழுதி ஷாருக் கான வெச்சு இல்ல ஜாக்கி சான வெச்சு எடுப்ப சினிமா. கார வெச்சு ஆக்சிடென்ட் பண்ணலாம். இன்சிடென்ட் எப்படி பாப்பட? ரொம்ப அல்டிகாத கிளுகிளுப்பா ஒரு கதை சொல்றேன் கேளு. கிளுகிளுப்பாவா? சும்மா ஜிப்ஜன் ஏறி இறங்குது. நீங்க சொன்ன இந்த கிளிகிளிப்பு கதைய தியேட்டர்ல எல்லாரும் கை தட்டற அளவுக்கு எடுக்கணும்னா இந்த உலகத்துல ரெண்டு டைரக்டர் தான் சார் இருக்காங்க. யாரா ரெண்டு பேரும்? ஒண்ணு அந்த ஸ்டீல்பர்க், இன்னொன்னு ஹாலிவுட் பாபி. ஒரே நூ ட்ரில்லிங் ஆப்தாவா சார்? நீங்க சொன்ன சினாப்சிஸ முழுநீள படமா டெவலப் பண்ணி இனிமே உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்க போற விஷயங்களை சீனா எடுத்து நானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஃபிலிம் ஃபேர் அவார்ட் வாங்கிடுவேன். ஃபிலிம் ஃபேர் அவார்ட் இல்ல, கருவாடு கூட வாங்க முடியாது. ஒரே நூ ட்ரில்லிங் ஆப்பி, முதல்ல அந்த கார்ல வந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வா கிட்ட பேசி அவன நம்ம ரூம்ல இருந்து காலி பண்ணுடா, இல்லனா நம்ம கிரியேட்டிவிட்டியும் அந்த சோட பொடி மாதிரி ஆயிடும். பாத்தா கதால சொன்னா கைடு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, கலாச்சிக்கிட்டே இருக்க. ஒரு ஃப்ளாப் டைரக்டர் கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றியே. நான் ஒரு ஹாலிவுட் டைரக்டர்மா? டென்ஷன் ஆகாத டைரக்டர், அந்த போட்டோவை பாரு. நம்ம ப்ரொடியூசர் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பொண்ணு யாரும் தெரிஞ்சுக்கோ, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. இவளை வச்சு படம் எடுக்க வேணாம். போட்டோ செஷனை பார்த்தே அவார்டு கொடுத்துருவாங்க. ஒருத்தி கண்ணாடி போட்டுக்கிட்ட தெரிஞ்சாலே அவளும் இவளும் ஒண்ணுதான். அத நான் எப்படி மிஸ் பண்ண? நீங்க எதை மிஸ் பண்ண? நூ ட்ரில்லிங் ஆ பேத்தாவ? நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு வரியா? கொஞ்சம் வழி விடுறீங்களா? நீங்க இந்த கண்ணாடிய போடலனா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? டோட்டல் ப்ளர், எல்லாம் இருட்டா தெரியும். நைட் எஃபெக்ட்டா? ஆக்சுவலா சோடா பொடி வழியா
நம்ம பையன் எப்படி தெரியறா? ரொம்ப நல்லா தெரியறானே. பூசணி காதால யானை உடம்பு, எறும்பு மாதிரி ரெண்டு கால். என்னங்க நீங்க? சாரை பத்தி சொல்றீங்க, என்ன பத்தி சொல்லுங்க? ரொம்ப ஆழமா இறங்கிச்சுடா. ட்ரில்லிங் ஆபே. சாரி பாஸ். மிஸ்டர் ஸ்டீல்பர்க். எஸ். இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு கண்ணுல ப்ராப்ளம். பாக்கறதுக்கே பாவமா இருக்குல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், உங்க செம்பதி ஒன்னு தேவ இல்ல எனக்கு. ஓகே. இங்க அப்படி என்ன நடந்துருச்சு? எதுக்கு இவ்ளோ சீரியஸ் ஆவற? விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். பெரிய மன்மதன் நினைப்பு சைட் அடிக்க வந்திருக்கானுங்க. பசங்க எல்லாம் ஃபிகர பார்த்து தான் சைட் அடிப்பாங்க. வண்ண மாதிரி சோடா புடி போட்ட பாட்டி. இவங்க கிட்ட எதுக்கு வெட்டியா பேசிட்டே? கொஞ்சம் தள்ளுங்க, நாங்க போறோம். அவங்க தள்ளனா என்ன, நம்ம தள்ளுவோம். எல்லாரும் ஹைதராபாத் ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்குவாங்க. இது ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கி இருக்கு. ஹீரோயினுக்கான மூஞ்சி இல்லப்பா. நீ டென்ஷன் ஆகாதடா டைரக்டர், நான் ப்ரூவ் பண்றேன். அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஃபாலோ பண்ணு. கச்சேதே சன்ரைஸ் ஷாட் ஒன் ராஸ்கோ. அதேதான். தெரியாத மாதிரி நடக்கணுமே. கைய வைக்க போறோம், கைய வச்சிட போறோம், கைய வச்சிட போறோம், கைய வச்சிட போறோம். ஆமா, கைய வைக்கிறதுக்குள்ள நீ செத்துருவ போல. யாரு ஏ முன்னால யாரோ இருக்காங்க. யாரு? மரியாதையா சொல்லுங்க, யாரு? அங்கிள், அப்பா ப்ரொடியூசர் கூப்பிடுறா. அங்கிள், அங்கிள், மூஞ்சி பாரு, சிம்பாஞ்சி மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க? எது கூப்டீங்க? யாரோ ஒரு பொறுக்கி என்ன டார்ச்சர் பண்றா. அப்படியா? யார் அவ? என்ன பண்ணா? என் இடுப்பு கிட்ட கைய கொண்டு வச்சானா? ட்ரை பண்ணா. அப்புறம் என் லிப்ஸ் கிட்ட வந்து முதல்ல மொத்தம் கொடுத்தானா? ட்ரை பண்ணா. சரி, அதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவ அழுக்க கைய இப்படி கொண்டு வந்தா. கைய கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேக்குறீங்க போலக்கு. உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல, நீங்க கண்ணல பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் சொன்னீங்களா? அதான் மேட்டல நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டேன். நான் என் கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால. என்னது? என் கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால கண்டுபிடிச்சேன். சென்ஸ்னா என்ன? அது உங்ககிட்ட இல்லையே, உங்களுக்கு மட்டும் இருக்கா? அவன பார்க்காத வரைக்கும் இருந்துச்சு. உங்களை கண்ணாடி இல்லாம பாக்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? உன் கண்ணுக்கு அழகா தெரியுதுங்கிறதுக்காக என் வாழ்க்கை இருட்டாக்கிக்க முடியுமா? அதுவும் கரெக்ட் தான். ஆனா உங்களை கண்ணாடி போட்டு பாக்கும்போது மாருதி 800 க்கு வால்வோ பஸ்ஸோட கண்ணாடி வச்ச மாதிரியே இருக்கு. அதெல்லாம் சரி, இப்ப எங்க வண்டி வாட்டர் வாஷ்க்கு போகுதா? இதுல நீங்க குளிக்க போறீங்களான்னு கேட்டேன். ஆமா. சரி வாங்க, நானே உங்களை டோ பண்றேன். அதான் உங்களுக்கு சேஃப்டி. மாமா, வாட்டர் சர்வீஸ் அட வந்துருச்சு. வா, இப்படி வா, இப்படி திரும்ப. ரைட்ல பச்சை தண்ணி இருக்கு, லெஃப்ட்ல சுடு தண்ணி இருக்கு. ஓகே, சரி. ஐ விஷ் யூ ஹாப்பி சர்வீசிங். முதல்ல கிளம்பு. இத புடி, அப்ப நான் கிளம்பறேன். சே, என்னடா பண்ற நீ? எங்க நிக்கிற? வெளிய போ. ஹாய், உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உன் பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்ல வச்சுதான் நீங்க இருக்கறத கண்டுபிடிச்ச. சீ, இந்த ஆம்பளங்களே இப்படிதான் இடியட்ஸ். பொண்ணுங்கள பார்த்தா போதும், மிஸ் பிஹேவ் பண்ணுவீங்க. கெட் அவுட். ஆ, ஓகே ஓகே. ரேடியேட்டர் ரொம்ப சூடாயிடுச்சு, கொஞ்சம் கூலண்ட் வாட்டர் எடுத்து ஊத்திக்கமா. இது வரைக்கும் சீன்லாம் நல்லா இருக்கடா, அடுத்த சீனுக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூம் சீன் மட்டும் கட்டு. இவன் கிட்ட டைரக்டர் டச் இல்ல, ரொமான்டிக் டச் இல்ல. உன் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். என் சினிமால ஆபாச காட்சிகள் கிடையாது, மூடிட்டு. பாத்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? இவன் என்னடா டைரக்டர்? என்னடா சொன்னா? இவன் என்ன டைரக்டர் தானாரு. பொண்ணு நல்லா இருக்கா? இப்ப எங்க இருக்கா? ஹைதராபாத்ல இருக்கானா? ஹைதராபாத்? ஆமாண்ணா. நாம எதுக்கு இங்க இருக்கணும்? போலாம். சரி வா.